தக்காளி தொக்கு சேர்த்து செய்ய தேவையான பொருட்கள். இந்த காம்பினேஷன் வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 பீஸ் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கு. தக்காளி 12 தக்காளியை கட் பண்ணி லேசாக பிணைஞ்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, பூண்டு 2 பூண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பூன் கணக்கில் 3 ஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன். இந்த பொடி வந்து வீட்டில் அரைச்சிது, இது ஒரு எபிசோடில் நாங்கள் போட்டிருக்கோம். அடுத்து தேவையான அளவு தண்ணி, தண்ணி தேவையான மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். அந்த இதில் இந்த இதில் இருக்க தண்ணியே போதுமான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா நம்ம முதவே ஃபஸ்ட்டே உப்பு கொஞ்சம் சேர்ந்தால் தேவையான அளவு உப்பு, இந்த அளவே உப்பு போதுமான அளவு. இதை நம்ம சால்ட் வந்து முதலே சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதும் அந்த ப்ரௌன் கலரில் மாறிடும். இந்த டைமில் நம்ம இப்போ வச்சுருக்க இந்த தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் இதை போட்டு நம்ம சாப்பிடலாம். சாதத்துக்கு இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக அமுச்சுடணும் அப்படின்னா டக்குன்னு சாதம் வச்சு இதை போட்டு பரட்டி கொடுத்து விட்டோம் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கணும். நல்லா சுருள சுருள வதங்கிட்டே வந்துச்சுன்னா ஓரளவு நமக்கு வதங்கினது தெரியும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவு வந்துருச்சு, இதுவே போதுமான அளவு. நான் இதில் தண்ணி ஆட் பண்ணல. தண்ணி ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு இதில் தண்ணி தேவைப்படலை. அந்த தக்காளி இருந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு சாதத்துக்குமே இதை பிரட்டி சாப்பிடலாம்.